டேய் இது ஃபேரவல் இல்ல இன்னாகிரேஷன். ஐயோ சாரிங்க மறந்துட்டேன். யோ ஆபரேட்டர் படத்தை மாத்தி போறா. திருச்சி டெல்லினா செங்கோட்டை, திருச்சினா மலைக்கோட்டை. அங்கிட்டு போனா சத்திரம் பஸ் ஸ்டாண்ட், இங்கிட்டு வந்தா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட். அழகா சொல்லிக்க ஹோலி கிராஸ் இருக்கு, திமுரா சொல்லிக்க பிஷப் இருக்கு. அங்கிட்டு அழகான ஸ்ரீரங்கம், குளிர்ச்சி விளையாட காவிரி இருக்கு. தல தளபதி படம் பார்க்க ரம்பா காவிரி மேரிஸ் தேட்டர் இருக்குது. ஜாலியாக சுத்த முக்கம்பூர் கல்லணை இருக்குது. சொல்லாதது இன்னும் எவ்வளவோ இருக்குது. இது ராக் சிட்டி மச்சி. இப்படிப்பட்ட ஊரில் தான் 1966 நம்ம காலேஜ் திறந்தாங்க. நம்ம காலேஜ் இந்த வருஷம் கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கு. அதனால இந்த வருஷம் நம்ம இங்கே படிக்கிறனால பெருமைப்பட்டுக்கலாம். ஹாய் ஜூனியர்ஸ், எல்லோரும் இப்போ தான் ஸ்கூல் லைஃப் முடிச்சுருந்துருப்பீங்க. காலேஜ் உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். இங்கே எப்படி படிக்கணும், லைஃப்பில் எப்படி முன்னணும்னு சொல்லித்தருக்கு இங்கே நிறையா ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. பட் காலேஜ் லைஃப் எப்படி என்ஜாய் பண்ணணும் சொல்லித்தருக்கு சீனியர்ஸ் நாங்கள் தான் இருக்கோம். அதுங்க சொல்லியிருக்கோம் பாருங்க. சொல்லு மச்சா. தம்பி சீன கொடுப்பா. இப்படி சீனை போட்டு மாட்டிக்காதீங்க. தம்பி ஃபர்ஸ்ட் இயரா? ஆமாண்ணா ஃபர்ஸ்ட் இயர் தானே. புண்ணா நான் சொல்லிக்கிறேன். சரிப்பா பார்த்து சொல்லு தம்பி. தம்பி இங்கே கேம்பஸ்க்குள்ளே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுப்பா, இங்கே பிடிங்கிப்பாங்க, இங்கே நிறைய பேர் இருக்காங்க. சரிண்ணே. சரிப்பா பத்திரமா வச்சுக்கோ. ஐயோ சார் வந்துட்டாரு. ஐயோ இவனுக்கு அட்வைஸ் பண்ணி அட்வைஸ் பண்ணி எனக்கு லேட்டாயிருச்சு. இவர் வேற பிடிச்சாருன்னா அட்வைஸை போட்டுருவாரு. கிளாஸ் வேற எடுத்துட்டு இருக்காரு, என்ன பண்ண போறாரோ. அவளே காப்பாத்துப்பா. இப்போ வேணா பாருங்க, சூடம் வந்து சுட்டுருவாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் பஸ்ஸு பஞ்சர் ஆயிடுச்சு சார். சார் 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 ப்ளீஸ் சார், சார் சார் ப்ளீஸ். ஓகே சார், நான் தான் சொன்னேன்ல சில்ட்ரம் அமுச்சிடுவாருன்னு. வாங்க போகலாம். லேட்டாக வந்து திட்டு வாங்குறதே பொழப்பாக போச்சு. மேம் இருக்காங்களா? ஆ இருக்காங்க. கோமா இருக்காங்களாட்டிருக்கே. சரி வா பார்த்துக்கலாம். பிசிஏ டிபார்ட்மெண்ட். எங்கள் டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா மூணு விஷயம்: பியூட்டி, க்ரியேட்டிவிட்டி, எபிலிட்டி. எப்போ பாரு கோடிங்ஸ்லேயே விளையாடிட்டுருப்போம். ஐடி பசங்களை பற்றி என்ன சொல்கிறது உங்களுக்கே தெரியும். 2 வருஷமாக பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் இயர் நாங்கள் தான். இதுக்கு மேலே எங்கள் டிபார்ட்மெண்ட்டை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்களே புரிஞ்சுக்கோங்க நாங்கள் எப்படின்னு. பாடா இப்படியே தப்பிச்சு வந்தாச்சு. பில்லடிக்கணும் டைம் இருக்குது, வாங்க அதுக்குள்ளே காலேஜ் சுற்றி பட்டு வந்துடலாம். பியூட்டி பிஷப் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும், அதே நேரத்தில் எங்கே பார்த்தாலும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதான் நம்ம காலேஜோட ஸ்பெஷலே. எப்போ உட்காந்து கடலை போடுற ஃபைன் ஆர்ட் ஸ்டோன் பெஞ்ச், ஃபங்க்ஷன் வந்து ஆடி பாடி கொண்டாடுறதுக்கு ஆடிட்டோரியம், படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம காலேஜ் லைப்ரரி, விளையாட எங்கள் காலேஜுக்குள்ளேயே ஒரு கிரவுண்ட் இருக்குது. இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். ஐயோ வெள்ளிச்சிருச்சு, லேட்டாக போனால் மேம் திட்டுவாங்க. நான் கிளாஸ்க்கு போகிறேன். வணக்கம் மங்காளே. வணக்கம் மச்சான். எடா ஜூனி என்னடா சொன்னாங்க? அது இல்லைடா, அடுத்த டைம் லேட்டாக வந்தால் ஃபைன் போட்டுருன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கடா. ஐயோ மேம் வந்துட்டாங்க. கிளாஸ் ரூம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு கிடச்ச வரோம். 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்காது. என்ன தான் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு தூங்கினாலும் லாஸ்ட் பெஞ்சில் தூங்குற சுகம் வருமா? எப்பவும் கிளாஸில் பேசிகிட்டே இருக்கிற பொண்ணுங்க, அவன் நம்மளை தான் பார்க்குறான்னு நினச்சிட்டு ஏமாறுற பசங்க, எப்போ பாரு லேட்டாக வந்துட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறவங்க, லேட்டாக ட்ரெயின் பஞ்சர்னு சொல்லுவாங்க. அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க, ஆனால் சண்டை ஒரு பீரியட் கூட தாங்காது. இதுதான் எங்கள் கிளாஸ். இதுதான் எங்கள் கேன்டீன். இது எங்களோட இன்னொரு கிளாஸ் ரூம். சில பேர்த்துக்கு இதுதான் கிளாஸ் ரூமே. அங்கே அட்டன்ஸ் விழுகுதோ இல்லையோ இங்கே கண்டிப்பாக விழுகும். காத்தோட்டமாக உட்காந்து பேச நியூ கேன்டீன், ஃப்ரீயாக உட்காந்து பேச ஓல்டு கேன்டீன். காலேஜுக்கு வெளியே பசங்களுக்கு கோல்டன் செந்தில் முருகன், பொண்ணுங்களுக்கு பிரெட் பாஸ்கெட் மைக்கிள்ஸ். ஹாய் காய்ஸ், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். நம்ம நந்தினிக்கு பர்த்டே ஆகுமே. அப்படியா? ஹலோ டேய், என்னடா ஐவாக்கில் தானே கேட்க விட்டு போகிறோம். அந்தளவுக்கு கம்பெனியில் பட்ஜெட்டில் மைக்கிள்ஸ் ஆர்டர் பண்ணி வச்சு வந்துரு. ஸோ சேட், வட போச்சே. சரி நான் வெளியிறேன்டா. என்னடா யாரையும் காண கிளாஸில்? ஃப்ரீயாக வர எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்கடா. ஓ அப்படியா, சரிடா வா மச்சான். என்னடா பேசிட்டு இருக்கீங்க? அவுட்டிங் போகிறத பற்றி தான் பேசிட்டு இருக்கோம்.
அதான் இந்த வாரம் முக்கமும் போலாம்னு பிளான் பண்ணிருக்கோம்டா. மச்சான் லாங் ட்ரிப் ரொம்ப நாள் ஆச்சுடா, இங்கே போகலாமே. சரி எங்கே போகலாம் மச்சான்? பாண்டிச்சேரிடா. பாண்டிச்சேரிலாம் வேணாம்டா, மூணார் போகலாம். மூணார்லாம் லோக்கல்டா, கோவா போகலாம்டா. மச்சான் கோவாலாம் காஸ்ட்லியாக இருக்கும், ஒண்டர்லா போகலாம் மச்சான். மற்றலாம் நம்ம போயாச்சு, நம்ம மூணார் போகலாம். சரி மச்சான் எல்லாத்தையும் சொல்லி ரெடி பண்ணிடுறேன். ஓகேடா மச்சான், எல்லாத்துக்கிட்டையும் நாளை கேட்டு நான் சொல்லிடுறேன். டேய் ஃப்ரீயா வர்றா, சார் பார்த்தா திட்டு வர்றா, கிளம்புங்கடா. சரி மச்சான் கேட்டு சொல்லிடுறேன். சரி நான் நாளைக்கு கேட்டு சொல்லிடுறேன்டா. சரி மச்சான் நான் ஹாஸ்டல் கிளம்பிட்டேன், நான் போயிட்டு வரேன். பைடா. டே பைடா. வா மச்சான் போகலாம். காலேஜ் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க, ஆனால் எங்களுக்குன்னு இன்னொரு இடம் இருக்குது. இதான் எங்கள் இன்னொரு சொர்க்கம். இங்கேருந்தோ வந்து அப்பா அம்மா பிரிஞ்சு காய்ச்சல் தலைவலின்னு வரும்போது அப்பா அம்மா இல்லாத குறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துப்பாங்க. மெஸ்ஸில் சாப்பிட்ற ஒவ்வொருத்தவங்களுக்கு தான் தெரியும் அம்மா சாப்பாடோட அருமை எப்படின்னு. உண்மையிலேயே ஹாஸ்டலர் தான் கிரேட். இதுதான் எங்கள் லைஃப், ஹாஸ்டல் தான் எங்களோட இன்னொரு வீடு. இப்படி தான் எங்கள் ரெண்டு வருஷம் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணோம். இந்த வருஷம் நாங்கள் போயிடுவோம், அடுத்த மூணு வருஷம் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டாக ஒன்றே ஒன்று, இன்ஜினியரிங்கில் ஏன் மெக்கானிக்கலுக்கு எத்தனை அங்கே வெறும் பசங்க மட்டும்தான் இருக்காங்க? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு, பசங்கனாலே கேட்டு தானே, அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தெரிக்க விடுங்க. போறேன் போறேன்.